ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ப்ரான் மசாலா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரான் மசாலா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு ஆட் பண்ணது பிறகு வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் இது நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வரையும் வெங்காயம் வதக்கிட்டேன். வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை மிளகாவை சென்டரில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெங்காயம் வதக்குறப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் வதக்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கிக்கிறேன். அப்பப்போ நான் கிண்டி விட்டுக்கிறேன். அப்போ தான் அடி பிடிக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரான் மசாலா செய்யறதுக்கு 1/2 கிலோ ப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் வந்து ஆல்ரெடி கடையிலே நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 3-4 வாட்டி நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோன்னே தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். குக் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம். இது மசாலா மாதிரி செய்ய போகிறோம். அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா ப்ரான் குக் ஆகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியே இதுக்கு போதும். அடுத்தது லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அடுத்தது 10 நிமிஷம் கழித்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட ப்ரான் மசாலா நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் ஒரு 8-10 நிமிஷம் வரையும் நம்ம திருப்பியும் குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியுது நம்ம ஊற்றின தண்ணியோடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்கு. அது எதனால அப்படின்னா ப்ரான் வந்து நல்லா தண்ணி விடும். 10 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுட சுட நம்மளோட ப்ரான் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ப்ரான் மசாலாவை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசையோட கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ப்ரான் மசாலா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.